ஸ்ரீ மகாபிரியவா சரணம். ஒரு சமயம் மகாபிரியவாளோட மானசீக பக்தர் சாம்பமூர்த்தி, அவருக்கு ஒரு பெரிய துக்கம், தாங்க முடியாத சோகம் ஏற்பட்டது. 4 மாதமா ஸ்ரீ மகாபிரியவாளை தரிசனம் பண்ண அவரால் போக முடியல. ஸ்ரீ மகாபிரியவா 2-3 பெரிய அதிகாரிகளை அனுப்பி அவரை அழைச்சிண்டு வர சொன்னார். அவளும் அழைச்சிண்டு வந்தா. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு, யாரும் இல்ல. அங்க தனிமேல போய் உட்கார்ந்தார். நிபுணவ் பெரியவா மெதுவா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்றார். தவஹி சரணவேவ நிபுணவ். சௌந்தரிய லஹரியில 4வது ஸ்லோகம். த்வத் அன்யஹ பாணிப்யாம். அம்பாள் மட்டும்தான் எல்லாருக்கும் அடைக்கலம். என்ன கொடுக்கணும், எப்போ எப்படி கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும்னு பெரியவா மெதுவா சொன்னார். சாம்பமூர்த்தி, உனக்கு சந்தைய பத்தி தெரியுமோன்னு பெரியவா கேட்டார். இவரும், எனக்கு தெரியும், நிறைய வியாபாரிகள் அவளோட பொருட்களை இங்க கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் சந்தை நடக்கும். இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு வேற ஒரு ஊர்னு இப்படியே பயணம் செஞ்சு அவங்க பொருட்களை வியாபாரம் செய்வாங்க. நீ உப்பு வியாபாரிய பத்தி கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு பெரியவா கேட்டார். ஆமா, அவ சந்தையில உப்பு வியாபாரம் பண்ணி அவ வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு பதில் சொன்னார். உடனே பெரியவா ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சார். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு உப்பு வியாபாரிக்கு காமாட்சி அம்பாள் மேல அபரிதமான பக்தி இருந்தது. ஒரு முறை அவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு காட்டுப்பகுதி வழியா நடந்து போனார். சில திருடர்கள் இந்த மனிதனை பார்த்துட்டு இருந்தா. கழுத மேல உப்பு பைகளை வச்சு எடுத்துட்டு போனார். அவளுக்குள்ள பேசி வச்சுண்டா, இவன் நாளைக்கு தன்னோட உப்பு வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு இந்த வழியா தான் போவான். அந்த நேரத்துல அவனோட பணத்தை நம்ம கைப்பற்றணும்னு திட்டம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம பட்டாசுகளை வச்சு கழுதைய ஓட விட்டா அந்த பயத்துல இந்த வியாபாரி மயங்கி கீழே விழுந்துருவான். அப்போ அவன் மடியில இருக்கிற பணத்தை அபகரிச்சிடலாம்னு திட்டம் போட்டாங்க. உப்பு வியாபாரி தன்னோட பொருட்களை சந்தையில விரிச்சு எடுத்து வச்சான். அப்போ பெரிய மழை வந்து உப்பு எல்லாம் கரைஞ்சு போச்சு. அவனுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அவனால அந்த இழப்ப தாங்க முடியல. அவனுக்கு மனசுல தோணுன வார்த்தைகளால காமாட்சி அம்பாளை திட்டினான். திரும்பி அந்த காட்டுப்பகுதி வழியா நடந்து போனான். அவனை பார்த்ததும் திருடர்கள் பட்டாசுகளை கொளுத்தினான். அது வெடிக்க போறதுன்னு அவ சந்தோஷப்பட்ட போது அது வெடிக்கல. ஏன் அது வெடிக்கலன்னு பார்த்தா, காலையில பெஞ்ச மழையில அது நன்னா நனைஞ்சிருந்தது. அதனால அது வெடிக்கல. அவ உடனே அந்த உப்பு வியாபாரி கிட்ட போய், சுவாமி உங்களை காப்பாத்தி இருக்கார், உங்க நன்மைக்காக தான் மழை பெஞ்சிருக்கு, வீட்டுக்கு போய் பகவான நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியே அந்த வியாபாரி திகச்சு போயிட்டார். அம்பாள் எனக்கு கெடுதல் செஞ்சதா நான் நினைச்சது ரொம்ப தப்பு, அம்மா காமாட்சி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமான்னு மனசார பிரார்த்தனை பண்ணார். எனக்கு எப்போ என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும், நீ என்ன காப்பாத்தினது என் நல்ல நேரம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதனால நமக்கு எது கிடைச்சாலும் அது அம்பாளோட பிரசாதம் தான், எதையும் கேட்காம இருக்கிறதே நாமே நமக்கு செய்யற நன்மைன்னு ஸ்ரீ மகாபிரியவா எடுத்து சொன்னார். பெரியவா இத சந்தையில ஆரம்பிச்சு அம்பாளோட முடிக்கிறார். இது அவரோட பக்தருக்கு மன ஆறுதலுக்காக சொன்னாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும் இல்லையா? தினமும் ராமாயணத்தை படிங்கோ, மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி முடிச்சார் மகாபெரியவா. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.